தொடர்வது விரைவுச் செய்திகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 62,258 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. மேலும் 291 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு 1,19,08,910 உயர்ந்துள்ளது. இதுவரை பெருந்தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 161,240 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 30,386 பேரும் இதுவரை 1,12,95,023 பேரும் பெருந்தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். 452,647 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் இதுவரை 5,81,09,773 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2 நாள் சுற்றுப்பயணமாக வங்கதேசம் சென்றுள்ள பிரதமர் மோடி காளி கோவிலில் வழிபாடு செய்தார். சத்கிரா மாவட்டம் ஈஸ்வரிபூரில் உள்ள ஜஷோரேஸ்வரி காளி கோவிலுக்கு சென்ற அவர் அங்குள்ள சிலைக்கு கிரீடம் அணிவித்து பிரார்த்தனை செய்தார். காளி சிலைக்கு முன்பாக அமர்ந்து பிரதமர் மோடி சிறிது நேரம் தியானத்திலும் ஈடுபட்டார். இதனையடுத்து அந்த கோவிலில் ஊழியர்களுடன் சேர்ந்து மோடி புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சென்னை சவுகார்பேட்டை நகைக்கடையில் நடத்தப்பட்ட வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத 1,64,00,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடந்த 2 நாட்கள் முன்பு திலீப் என்பவரிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து அவர் அளித்த தகவலின்படி சவுகார்பேட்டையில் உள்ள கேஜே என்ற நகைக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். அதில் கணக்கில் வராத 1,64,00,000 ரூபாய் ரொக்கம் 1.5 கிலோ தங்கக்கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய நகைக்கடையில் பணம் பதுக்கப்பட்டதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தன்னை கைது செய்யாமல் இருக்க செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் பெற்றுள்ளார். இதே வழக்கில் மொத்தம் 47 பேர் மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோது செந்தில் பாலாஜி மீது முறைகேடு புகார் எழுந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுகவிலிருந்து விலகிய இவர் திமுகவில் இணைந்து அரவக்குறிச்சி எம்எல்ஏவாக உள்ளார். வரும் தேர்தலில் கரூர் தொகுதியிலிருந்து திமுக சார்பில் செந்தில் பாலாஜி போட்டியிடுகிறார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வி எக்ஸ்போ இந்தியா என்ற பெயரில் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. கல்விக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் 2 நாட்கள் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்றன. கொரோனா காலத்தில் பள்ளிகளை நடத்துவது எப்படி, மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திறன் ஊக்குவிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் எடுத்துரைக்கப்பட்டது. காலாவதியான வாகன ஓட்டுநர் உரிமம், போக்குவரத்து பதிவு உள்ளிட்ட ஆவணங்கள் ஜூன் 30 வரை செல்லுபடியாகும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ், பர்மிட் போன்ற மோட்டார் வாகன ஆவணங்களை புதுப்பிப்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக காலாவதியான ஆவணங்களின் பயன்பாட்டை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மத்திய அரசு பல கட்டங்களாக நீட்டித்து வருகிறது. அதன்படி குறிப்பிட்ட ஆவணங்களை புதுப்பிக்க இம்மாத இறுதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் காலாவதியான போக்குவரத்து ஆவணங்களை புதுப்பிக்கும் அவகாசத்தை மத்திய அரசு ஜூன் 30 வரை நீட்டித்துள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பான உச்சி மாநாட்டில் பங்கேற்குமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். நவம்பர் மாதம் கிளாஸ்கோவில் ஐநாவின் காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் விவாதிக்கப்படும் அம்சங்கள் குறித்து பேசுவதற்காக அமெரிக்க வெள்ளை மாளிகை சார்பில் உலக நாடுகளின் தலைவர்களுடன் ஏப்ரல் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் காணொலி காட்சி மூலமாக கலந்துரையாடலுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் உள்ளிட்ட 40 நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் நாளை முதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள மாநிலமான மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக தொற்று பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளது.
ஏற்கனவே புனே, அமராவதி உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஆலோசனையில் ஈடுபட்டார். இதையடுத்து நாளை முதல் இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அறிவித்தார். வணிக வளாகங்களும் இரவு 8 மணி முதல் காலை 7 மணி வரை மூடப்படும் எனவும் நிலைமையை சிறப்பாக கையாள உட்கட்டமைப்பை மேம்படுத்துமாறும் அதிகாரிகளை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி